எனக்கு எப்பொழுதும் அவங்களுடைய உரைகள் அப்புறம் புத்தகங்களை படிக்கும்பொழுது அதில் ஒரு கேரக்டர் வருவார், சங்கரன் பிள்ளைன்னு ஒரு கேரக்டர் வருவார். யார் சங்கரன் பிள்ளை? சாதாரண மனிதனா இல்லாட்டா உங்களுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு நபரா? சாதாரண மனிதன் எங்கேயும் கிடையாது. யாரோ ஒருத்தர் பார்த்து நீங்கள் அவனை பார்த்து நீங்கள் அவனை சாதாரண மனிதன் நீங்கள் நினைக்கலாம். அவன் மனத்தில் அப்படி இல்லை. உலகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமான மனிதன் அவன்தான், அவனுடைய அனுபவத்தில். உண்மைதானே? அதனால் சாதாரண மனிதனான் யாரும் கிடையாது. இது ரொம்ப கரெக்ட், தப்பான உணர்வு. இது இன்னொருத்துக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இப்போது அவர் நான் தான் சாதாரண மனிதன் சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா அவர் நான் சாதாரணம்னு சொல்ல, நான் தான் ஸ்பெஷல்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அதுக்கு வார்த்தை மட்டும்தான் மாறிடுச்சு. நான் முதல்ல இந்த ஈசா யோகா கிளாஸ் ஆரம்பத்தில் பண்ணப்போ நம்ம புரோஷரில் சொல்லுவது ஈசா யோகா ஃப்ரம் ஆர்டினரி டு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. மூணு நாள் கிளாஸ் ஆனப்போ சத்குரு ஒன்றும் நமக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் நடக்கலையே. நான் சொல்லுவேன், ஸ்பெஷலாக நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சொன்னீங்க. ஆமாம், நான் என்ன சொன்னேன், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. மித்தவங்க எல்லாம் ஆர்டினரி இருந்தால் நமக்கு அதுக்கு மேலே ஆர்டினரி. நாம் எப்போ நீங்கள் நான் ஸ்பெஷலாக இருக்கணுன்ற முயற்சி நீங்கள் விட்டுட்டீங்களோ அப்போ மித்தவங்க பார்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியை நினச்சிக்குவாங்க. நான் ஸ்பெஷலாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முட்டாளாக தெரிவிங்க. மித்தவர் பார்வையில் நீங்கள் நான் ரொம்ப ஸ்பெஷல்னு நினச்சிங்கன்னா மித்தவங்க என்ன இதை முட்டாள் பண்ணிக்கிறான்னு போய்க்குவாங்க, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிற முயற்சியே இல்லை, நீங்கள் ரொம்ப ஆர்டினரியாக இருக்கிறீங்க. மித்தவங்க எல்லாம் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு முயற்சி, ஆர்டினரி பீப்புள் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் அந்த முயற்சி இல்லை, நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இந்த ஆர்டினரின்றது சங்கரன் பிள்ளை ஒரு ஆர்டினரி மேன். ஐயோ அப்படி இல்லையே, ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. அவனை பார்க்கணுன்னா நீங்கள் கண்ணாடியில் தான் பார்த்துக்கணும். சந்திக்கணுன்னா கண்ணாடியில் மட்டும்தான் சந்திக்க முடியும். ஸோ எவ்ரிபடி இஸ் சங்கரன் பிள்ளை. அதான் ஏதோ ஒரு விதமாக எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அந்த தன்மை. ரொம்ப நன்றி. இன்றைய காலகட்டத்தில் வயதானவர்கள் படுக்கையில் விழுந்து விட்டால் அவர்களுக்கு மருந்துகள் மாத்திரைகள் நிறைய கொடுக்கின்றார்கள். வயதான நேரங்களில் நம்முடைய கலாச்சாரத்தில் சென்ற நூற்றாண்டில் எப்படி கையாண்டார்கள் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தினால் எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் புரிய வரும். கொஞ்சம் ஆன்மீகத்து திறமை இருந்தால் நேரம் வந்தப்போ சுகமாக விட முடியும். அந்த திறமை இல்லைன்னா கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கு.